வருஷம் தொடங்கி ஒரு சில வாரங்கள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள பொங்கல் பண்டிகை வந்துருச்சு பாருங்க. நம்ம தாய் திருநாளை கொண்டாடுறதுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு லிட்டில் இந்தியாவே வண்ணமயமாக மாறி இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும். 4 நாள் பொங்கல் பண்டிகையை கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கும் மேலாக சிங்கப்பூர் கொண்டாடி வருகின்றது. லிட்டில் இந்தியாவில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வருட பொங்கலுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க. வணக்கம். லீஷா ஒரு கல்ச்சுரல் கஸ்டோடியன், அதாவது கலாச்சாரத்தை பராமரிக்கும் ஒரு ஸ்தாபனம். பொங்கல் ஒரு முக்கிய நிகழ்ச்சி. இது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தை தாண்டி தமிழ் இல்லாத மற்ற கலாச்சாரத்துக்கும் நாங்கள் போய் சேர்க்குறோம். பொங்கலுக்காக நாங்கள் 14 நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இந்தியாவிலேருந்து பறை, கரகாட்டம், கட்டக்கால், பொய்க்கால் இந்த ஆடக்கூடிய பிரத்யேகமாக, அதாவது ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க, இந்த துறையில் நன்கு தேர்ச்சப்பட்டவர்கள் வந்து ஆட போகிறாங்க, பாட போகிறாங்க. போகி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு 3 கலை நிகழ்ச்சி நடக்கும். ஆடலோடு பாடலை சேர்த்து கலாச்சாரத்தை வளர்க்கறதுக்காக நாங்கள் வந்து பாடுபடுறோம். சிங்கப்பூர் டூரிசம் போர்டு STB எங்களோட சேர்ந்து பணியாற்றுறாங்க. எங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. லிட்டில் இந்தியா சிங்கப்பூர்லேயே ரொம்ப கலாச்சாரம் அதிகமாக சார்ந்த ஒரு இடம்னு சொல்லலாம். பிரிசின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் வந்து பாரம்பரிய கலைகளான தவில், கரகம் அதை கற்றுக்கலாம். ஒரு சின்ன பட்டறை மாதிரி இலவசம் அவங்களுக்கு வந்து இது நிச்சயம் பயணிக்கும். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். நாங்கள் லீஷாவில் ஏன் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் வந்து அது ஒரு முக்கிய ஒரு கொண்டாட்டம். நம்மளுக்கு குழந்தைகள் வர ஃப்யூச்சர் ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் வந்து பொங்கல் எதற்காக கொண்டாடுறோம், எதனால் பொங்கல் வந்தது. ஸோ அதற்காக நம்ம ஒரு ஒளியூட்டு விழா வந்து வைத்து வந்து ஆடு மாடுகளை வந்து சிறைகுண்ட் சாலைக்கு அழைத்து வந்து மக்களிடம் விழா வைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கரகாட்ட கலைஞர் துர்கா பேசுறேங்க. எங்க கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வந்திருக்கோம். இங்க வந்து பொங்கல் வந்து மிக பிரம்மாண்டமா கொண்டாடுறாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிராமத்துல எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்களோ அதே போலதான் இங்கேயும் கொண்டாடுறாங்க. எல்லா கிராமிய கலைகளும் எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிற விதமா ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியங்களையே சொல்லி கொடுக்குறோம். ரெண்டாவது, கலை நிகழ்ச்சிகளும் பிரம்மாண்டமாக நடத்துகிறோம். இந்த பொங்கல் திருவிழாவை கொண்டாடும் விதமாக நம்ம கரக கலையை ஏன் கொண்டு வந்திருக்கோம்னா, அதை வந்து திருப்ப மீட்டு இந்த கலையெல்லாம் இங்கே எல்லாம் பார்க்கணும், சிங்கப்பூர் தமிழ் மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு கொண்டு வந்திருக்கிறோம். ரொம்ப பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கு. பொங்கல் இல்லாத சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். மரபுரிமை நிலையம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விழாக்களை கொண்டாடிட்டு வருகிறோம். அதில் வந்து பொங்கல் திருநாள் ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். லிட்டில் இந்தியாவில் இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே இருக்கிறவர்கள் இந்த கடைகளில் உள்ள பொருள்கள்லாம் இருக்குது, இதை சூழ்ந்து வந்து நம்ம நிகழ்ச்சிகள் செய்கிறோம். ஏன்னா இந்த விழாவின் முக்கியத்துவத்தை வந்து இதை இது என்ன, இது எப்படி கொண்டாடப்படுகிறது, மக்கள் இந்தியர்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் பொங்கலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அந்த ஒரு காரணத்திற்காக நம்ம பொங்கல் திருவிழாவை பல ஆண்டுகளாக இங்கு கொண்டாடிட்டு வருகிறோம். இங்கு வருபவர்கள் வந்து பொங்கல் எப்படி கொண்டாடப்படுகிறது, அந்த 4 நாள் என்னென்ன செய்கிறோம், என்ன மாதிரி உணவுலாம் இருக்குது, எப்படி வந்து நம்மளுடைய வீட்டை அலங்கரிக்கிறோம், சிங்கப்பூரில் வாழ்ந்து கொண்டு எப்படி பொங்கலை நம்ம வந்து கொண்டாடுறோம், அதை பற்றி நிறைய தெரிந்து கொள்வார்கள். இங்கே வந்து நம்மளுடைய இந்திய மரபுடைமை மற்றும் தெரிந்து கொள்ளாமல் பொங்கல் திருவிழா பற்றியும் தெரிந்து கொள்வார்கள். நம்ம பொங்கலை நம்மளோடு இணைந்து கொண்டாடுவதற்கு அனைவரையும் அழைக்கிறோம். சிங்கப்பூரில் பொங்கல் வந்துச்சுன்னா பாருங்களேன், ஒரு ஒட்டுமொத்த சமூகமே இணையுது. தமிழ் அமைப்புகள் பலவித நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் செஞ்சுக்கிட்டே வராங்க. குடும்பங்கள் தங்களுடைய வீடுகளில் பொங்கலை இனிதே கொண்டாடி வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நாட்டுப்புற கலைஞர்கள் இந்தியாவிலிருந்து நம்மளுடைய கொண்டாட்டங்களுக்கு இன்னும் மென்மேலும் அழகு சேர்த்து வருகிறார்கள். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளை எங்களுடன் கொண்டாட எங்களுடன் இணைந்திருங்கள்.